அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதிலும் உள்ள 12,200 பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். இது குறித்த முழுமையான செய்தி தொகுப்பினை தற்போது காண்போம், வாருங்கள். வாக்குறுதி நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக முதல்வரை நாடி பகுதிநேர சிறப்பாசிரியர்கள் சங்கம் சார்பில் மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 12,200 பகுதிநேர ஆசிரியர்கள் உடற்கல்வி, கணினி, தையல், இசை, ஓவியம், தோட்டக்கலை, கட்டிடக்கலை மற்றும் வாழ்வியல் திறன் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு ₹10,000 தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 2010 முதல் தொடர்ந்து 13 கல்வி ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். வாரத்தில் 3 அரை நாட்களும் மாதத்தில் 12 அரை நாட்களும் பணியாற்றி வருவதை மாற்றி முழு நேர பணியாக்கி நிரந்தரம் செய்ய வேண்டும். மாத ஊதியம் ₹28,000 இஎஸ்ஐ பிஎஃப் பணிப்பதிவேடும் மேற்கொண்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலினும் தேர்தல் அறிக்கையில் பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்து இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் அதனை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் முதல்கட்டமாக தமிழக முதல்வர் கல்வி அமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு போராட்டம் என்று திருச்சி, திருவண்ணாமலை, மதுரை ஆகிய இடங்களில் நடத்த முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அச்சங்கத்தின் மதுரை மாவட்ட தலைவர் நா செந்தில்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சாமுண்டீஸ்வரி முன்னிலை வகித்தார். இதில் மாவட்ட நிர்வாகிகள் மாயகிருஷ்ணன், குமாரி, அண்ணாதுரை, சீனிவாச கண்ணன், கனி உள்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 28 செப்டம்பர் 4 தேதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் நிறைவேறாத பட்சத்தில் செப்டம்பர் 21 முதல் சென்னை டிபி உலகத்தில் 12,200 பகுதிநேர ஆசிரியர்களும் காத்திருப்பு போராட்டம் நடைபெறவும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பகுதிநேர ஆசிரியர்கள் பணிநிரந்தரம் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போராட்டத்தை. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம், மீண்டும் இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 28 வந்து இதனை தொடர்ந்து மீண்டும் போராட்டம் நடத்த போகிறாங்க. செப்டம்பர் 21 டிபி வளாகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவித்திருக்கிறேன். நன்றி.